ஸ்ரீ சுந்தரகாண்டம் 55வது சர்க்கம். இலங்கையிலிருந்து கிளம்பினார் ஹனுமான். சிம்சுபா மரத்தின் அடியில் அசையாமல் அமர்ந்திருந்த ஜனகரின் செல்வியான அன்னை சீதையை பார்த்து அவரிடம் சென்று அன்னையின் திருவடியை வணங்கிய ஹனுமான், இந்த நிலையிலும் உங்களுக்கு ஏதும் ஆகாமல் இருப்பதை கடவுளின் அருளால் காண்கிறேன் என்றார். தன் கணவரான ஸ்ரீ ராமபிரானிடம் தனக்கு இருந்த அன்பையும் மதிப்பையும் வெளிப்படுத்தும் வார்த்தைகளை தன் முன் வந்து நின்று ஹனுமானை பார்த்து அன்னை சீதை கூறினார். எதிரிகளை அழிப்பவனே, திட்டமிட்டபடி உன் நோக்கத்தை நிறைவேற்றுவது உனக்கு மட்டுமே இயன்ற செயல். உன் சக்தியையும் மேன்மையையும் பற்றி இவ்வளவு உயர்வாக பேசினாலும் அது மிகையாக இருக்காது. காக்குஸ்தர் வழிவந்த ஸ்ரீ ராமபிரான் தன் அம்புகளால் இலங்கையை புரட்டி போட்டு இங்கிருந்து என்னை அழைத்து சென்றால் அது உன்னுடைய மேன்மைக்கு பொருத்தமானதாக இருக்கும். எனவே தன் திறமைக்கு பயன்படுத்தி தன் எதிரிகளை வெற்றி கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான யோசனையை நீ அந்த மேன்மை பெற்ற வீரருக்கு வழங்க வேண்டும். சீதையின் இந்த அர்த்தமுள்ள நியாயமான அன்பு மிகுந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹனுமான் அவருக்கு ஒரே வரியில் பதில் கூறினார். காக்குஸ்தர் வழியில் வந்த அந்த வீரர் நிச்சயமாக குரங்குகளையும் கரடிகளையும் கொண்ட சேனையுடன் வந்து எதிரிகளை வென்று உங்கள் துன்பங்களுக்கு முடிவு கட்டப் போகிறார். விதேக நாட்டு இளவரசிக்கு இவ்வாறு ஆறுதல் கூறிய பின் ஹனுமான் அவரிடம் விடை பெற்று திரும்பிச் செல்வதற்கு தயாரானார். எதிரிகளை அழிப்பவரான அந்த வீரமுள்ள வானரர் தன் எஜமானரை சந்திக்க உறுதி கொண்டவராக அரிஷ்டம் என்ற பெரிய மலையின் மீது ஏறிக்கொண்டார். அந்த மலை பச்சை இலைகள் மிகுந்த பத்ம மரங்களால் நிறைந்திருந்தது. அதன் சிகரங்களால் மறைக்கப்பட்டிருந்த மேகங்கள் தன் உடலில் மேற்புறம் மட்டும் துணியால் மறைக்கப்பட்டிருந்த ஒருவனை போன்ற தோற்றத்தை அந்த மலைக்கு அளித்தன. உதய சூரியனின் நட்பான இனிய கதிர்களால் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டது போல் தோற்றமளித்தது அந்த மலை. அதிலிருந்து வெளிப்பட்ட வண்ணங்கள் ஒருவர் தன் கண்ணை திறந்து பார்ப்பது போன்ற தோற்றத்தை அளித்தன. மலையில் நீர் ஓடிய உரத்த ஓசை அந்த மலை வேதங்களை ஓதுவது போல உணரச் செய்தது. அதில் ஓடிய பல சிற்றோடைகளின் மென்மையான ஒலி இனிய இசையை நினைவூட்டியது. அந்த மலையில் எழுந்திருந்த உயர்ந்த தேவதாரு மரங்கள், கடுமையாக தவம் செய்யும் முனிவர்கள் தங்கள் கைகளை மேலே தூக்கி நிற்பது போன்ற தோற்றத்தை அளித்தன. அதிலிருந்து நீர்வீழ்ச்சிகளின் ஓசை எல்லா திசைகளிலும் அதிர்வுகளை பரவச் செய்தது. இலையுதிர் காலத்திற்கே உரித்தான கருத்த நிறம் கொண்ட ஓடும் மேகங்கள் அந்த மலையை ஒரு நடுக்கம் கண்ட நபர் போல் தோன்றச் செய்தன. மூங்கில்கள், நாணல்கள் இவற்றினூடே காற்று சென்றதால் ஏற்பட்ட கீச்சொலி அந்த மலை கூவுவது போல் உணரச் செய்தது. அதன் மீது இருந்த மலை பாம்புகளின் உரத்த அச்சமூட்டும் முரசொலி அந்த மலை பொறாமையால் பெருமிச்சு விடுவது போல் உணரச் செய்தது. பனி மிகுந்த அதன் பெரிய குகைகள் புலனை அடக்கி தியானத்தில் இருப்பது போன்ற தோற்றத்தை அந்த மலைக்கு அளித்தன. பெரும் மேகங்கள் போன்ற அதன் எண்ணற்ற குன்றுகளின் வரிசை எல்லா திசைகளிலும் தாக்குதல் நடத்துவதற்காக முன்னேறி செல்லும் சேனையை போன்ற தோற்றத்தை அந்த மலைக்கு அளித்தது. மேகம் சூழ்ந்த அதன் சிகரங்களை பார்க்கும் எவருக்கும் அந்த மலை மல்லாந்து படுத்து கொட்டாவி விடுவது போல் தோற்றமளிக்கும். பரவலாக இருந்த அதன் சிகரங்களும் குகைகளும் அதற்கு அழகூட்டின. மூங்கில்கள், நாணல்களை தவிர சாலம், ஆச்சாமரம், பனை, அஸ்வகர்மா போன்ற பல்வகை மரங்களும் அந்த மலை மீது இருந்தன. மலர்கள் நிறைந்த கோடிகள் பரவலாக புடர்ந்து அந்த மலைக்கு கூடாரமாக அமைந்தன. பல வகையான மிருகங்கள் அதில் வசித்து வந்தன. அந்த மலையில் இருந்த கனிம சுரங்கங்களிலிருந்து சுரந்த பொருட்களின் பல வகை நிறங்கள் அந்த மலையை அலங்கரித்தன. கணக்கற்ற சிற்றோடைகள் அதில் ஓடிக்கொண்டிருந்தன. எங்கு பார்த்தாலும் பாறை குவியல்கள் இருந்தன. முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கிண்ணர்கள், நாகர்கள் ஆகியோர் அந்த மலையில் வசித்து வந்தனர். அந்த மலையின் மீது கணக்க
எண்ணற்ற கொடிகளும் மரங்களும் விழுந்து கிடந்தன. சிங்கங்கள் வசித்து வந்த குகைகள் பல அதில் இருந்தன. புலி கூட்டங்களும் அந்த மலையில் வசித்து வந்தன. உண்ணக்கூடிய பல வகையான காய்கள், பழங்கள், கிழங்குகள் ஆகியவற்றை வழங்கும் மரங்கள் அங்கே வளர்ந்திருந்தன. அத்தகைய மலையில் ஸ்ரீராமபிரானை விரைவிலே பார்க்க போகும் வாய்ப்பினால் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருந்த ஹனுமான் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஏறினார். அந்த அழகிய மலையின் சரிவு பகுதியில் ஹனுமான் தன் காலை வைத்தபோது அங்கிருந்த பாறைகள் சுக்கு நூறாக உடைந்து பெரும் சத்தத்தை ஏற்படுத்தின. அந்த பெரிய மலையின் உச்சியில் நின்ற ஹனுமான் கடலின் தெற்கு கரையிலிருந்து வடக்கு கரைக்கு போக தீர்மானித்து அதற்கு தயாராக தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டார். வாயு தேவரின் வீர புதல்வரான அவர் அந்த பெரிய மலையின் உச்சியில் நின்றபடி மீன்களும் பாம்புகளும் நிறைந்த அந்த சமுத்திரத்தை கண்களால் அளப்பது போல் பார்த்தார். வாயு தேவர் வானில் செல்வது போலவே வாயு தேவரின் குமாரரான அந்த வீரமிகு வானரரும் தென்புறத்திலிருந்து வடபுறத்திற்கு தன் பயணத்தை துவங்கினார். ஹனுமானின் கால்களால் அழுத்தப்பட்ட பாறைகள் அடர்ந்த அந்த மலை அதன் சிகரங்களுடனும் அதில் வசித்தவர்களுடனும் சேர்ந்து நடுங்கியது. அதிலிருந்த மரங்கள் பெரும் சப்தத்தை எழுப்பியபடி தலை குப்புற சாய்ந்து பூமியின் வயிற்றுக்குள் விழுந்து மறைந்தன. மலர்கள் நிறைந்த மரங்கள் ஹனுமானின் தொடைகளின் தாக்கத்தின் விசையால் இடியால் தாக்கப்பட்டது போல் உடைந்து தரையில் விழுந்தன. தங்கள் குகைகளுக்குள் அடைந்திருந்த சக்தி வாய்ந்த சிங்கங்களின் பயங்கரமான கர்ஜனைகள் வானை பிளப்பது போல் மேல் எழும்பின. தங்கள் உடைகள் தளர்ந்து ஆபரணங்கள் கலைந்திருந்த நிலையில் வித்யாதர பெண்கள் அந்த மலையிலிருந்த தங்கள் இருப்பிடங்களிலிருந்து அச்சத்துடன் அவசரமாக வெளிவந்தனர். சக்தி வாய்ந்த பெரிய நாகங்கள் தங்கள் தலைகளையும் கழுத்துக்களையும் தாழ்த்தி கொண்டும் உடலை சுருட்டி கொண்டும் நாகங்களை வெளியே நீட்டி கொண்டும் விஷத்தை கக்கிக் கொண்டும் வெளியே வந்தன. பெரும் சத்தங்களாலும் அதிர்வுகளாலும் பாதிக்கப்பட்டு கிண்ணரர்கள், நாகர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் ஆகியோர் அந்த மலையை விட்டு வெளியேறி வானில் நின்றனர். ஹனுமான் கால்களை வைத்து அழுத்தியதால் அந்த அழகிய மலை தன் பெரிய மரங்கள், சிகரங்கள் ஆகியவற்றுடன் பாதாள லோகத்தில் சரணடைந்தது. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை உயரமும் கொண்ட அந்த மலை கீழே அழுந்தி தரைமட்டத்திற்கு வந்தது. பெரும் அலைகள் அடித்து கொண்டிருந்த உப்பு கடலை தாண்ட விரும்பிய ஹனுமான் எளிதாக வானில் எழும்பினார். 55வது சர்க்கம் நிறைவடைந்தது.